சார்புகளின் சேர்ப்பு என்ற பகுதியில் நம்ம எடுத்துக்காட்டு இருபத்தி மூணு பார்க்கலாம் கணக்கை ஒரு முறை படிச்சிடலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் சமம் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஜிஆப்எக்ஸ் சமம் ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் மற்றும் ஹெச்ஆஃப்எக்ஸ் சமம் மூணு எக்ஸ் எனில் எஃப்ஓவர் ஜிஓவர் ஹெச் சமம் எஃப்ஓவர் ஜி ஓவர் ஹெச் என நிறுவுக அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க கணக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை தெளிவாக படிச்சுடுங்க அதுக்கப்புறம் இந்த கணக்கில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க சார்பு அதே மாதிரி ஜி சார்பு கொடுத்துருக்காங்க ஹெச் சார்பு கொடுத்துருக்காங்க எல்லா கணக்குலையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கணக்கு எல்லாமே இரண்டு சார்புகள் தான் கொடுத்துருப்பாங்க இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு மூன்று சார்புகள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஃபார்ம்லா கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம்லா சார்புகளின் சேர்ப்பு பண்பு சேர்ப்பில் சேர்ப்பு பண்பு சார்புகளின் சேர்ப்பில் சேர்ப்பு பண்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கணக்கை ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்காக நமக்கு கொடுக்குறாங்க அதனால் இந்த கணக்கை தெளிவாக கடைசி வரைக்கும் பார்த்து புரிஞ்சுட்டு தெளிவாக எழுதிக்கோங்க தீர்வில் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கணக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதை எழுதிக்கணும் எஃப்எஃப் எக்ஸ் சமம் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு கமா ஜி ஜிஆப்எக்ஸ் சமம் ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் கமா ஹெச்ஆஃப் எக்ஸ் சமம் மூணு எக்ஸ் இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட சார்புகளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராக்கெட் போட்டிருக்காங்க எக்ஸுக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டு வச்சுக்காங்க இப்படி எதுக்காக அப்படின்னா ப்ராக்கெட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு எளிமையாக புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க இப்போது இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க ஓவர் ப்ராக்கெட் ஜி ஓவர் ஹெச் சமம் எஃப்ஓவர் ஜி ஓவர் ஹெச் அதாவது இது சார்புகளின் சேர்ப்பில் சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஃபார்முலாவை நான்கு படிநிலையாக நான் பிரிச்சுக்கிட்டேன் நான்கு படிநிலை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு ஒரு ஸ்டெப் ஆகும் இது ஃபுல்லாக ரெண்டாவது ஸ்டெப் ஆகும் அதுக்கடுத்து வலதுகை பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் ஒரு ஸ்டெப் ஆகும் இது ஃபுல்லாக ஒரு ஸ்டெப்பாகவும் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நாலு ஸ்டெப்பாக பிரிஞ்சிரும் இப்போது சார்புகளின் சேர்ப்பு ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் திரும்ப திரும்ப எழுத போகிறீங்க நம்ம ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்கு படிநிலை ப்ராக்கெட் இன் அவுட் சிம்ப்ளிஃபை அந்த ஸ்டெப்பை தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஜி ஓவர் ஹெச் ஜி ஓவர் ஹெச் இந்த ரெண்டு சார்புகளும் எக்ஸ் பேஸ் நல்லா ப்ராக்கெட் எக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் படிநிலை ஃபர்ஸ்ட் படிநிலை நமக்கு ப்ராக்கெட் ஜி ப்ராக்கெட் ஓவர் அந்த ப்ராக்கெட் தூக்கிட்டு ஹெச் போட்டிருக்காங்க அதாவது ப்ராக்கெட் அதாவது ஓவரை தூக்கிட்டு ப்ராக்கெட் போட்டு ஹெச் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு படையினே முடிஞ்சது ரெண்டாவது படநிலை ஜி இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே சப்ஷியூட் பண்ணணும் ஹெச் ஃபங்க்ஷனை சப்ஷியூட் பண்ணணும் உள்ளே அதாவது மூணு எக்ஸ் ரெண்டாவது படிநிலையே முடிஞ்சுது மூன்றாவது படநிலை வெளியே வெளியே என்ன சங்கது சார்பு ஜி சார்பு ஜி சார்பில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது இந்த ப்ராக்கெட்டுக்கு மாற்றணும் அதாவது ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ராக்கெட் மூணு எக்ஸ் அப்போ ப்ராக்கெட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்த படிநிலை சிம்பிளிஃபைட் நாலாவது ஸ்டெப் ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு ஆறு எக்ஸ் இப்படி நான்கு ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எத்தனை கணக்கு கொடுத்துருந்தாலும் உங்களால் எளிமையாக ஒர்க் அவுட் பண்ண முடியும் அடுத்ததான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறது ஜி ஓவர் ஹெச் அதாவது ஓவர் ப்ராக்கெட் ஜி ஓவர் ஹெச் இந்த சார்புகள் எக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கறதுனால நான் எழுதிக்கிட்டு எஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ஓவர் தூக்கணும்னா ப்ராக்கெட் போடணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஜி ஓவர் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம் அதாவது எஃப் அப்படியே எழுதணும் உள்ளே ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லுவோம் உள்ளே உள்ளே என்ன சார்பு இருக்குது ஜி ஓவர் ஹெச் ஓவர் ஹெச் கணக்கில் கொடுத்துருப்பாங்களா இல்லை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓவர் ஹெச் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று மைனஸ் ஆறு எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்குறோம் சமம் அடுத்தது வெளியே வெளியே என்ன சார்பு இருக்குது f எஃப் என்ற சார்பு இது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது இந்த ப்ராக்கெட்டுக்கு மாற்றுங்க அதாவது ரெண்டு ப்ராக்கெட் ஒன்று மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் மூணு மூன்றாவது படிநிலை முடிஞ்சது நான்காவது படிநிலை பெருக்க சிம்ப்ளிஃபைடு அதாவது ரெண்டாவது வாய்ப்பாடுகள் பெருக்கணும் ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ஆறு ரெண்டு பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் மூணு சிம்ப்ளிஃபைடு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வருது ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அதாவது மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் நம்பரு கூட்டிக்கலாம் ரெண்டு ஒரு மூணு கூட்டிங்கன்னா அஞ்சு அதாவது எஃப்ஓவர் ப்ராக்கெட் ஜி ஓவர் ஹெச் இதுக்கான ஆன்சர் நமக்கு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இதை வந்து நான் சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா இடதுகை பக்கம் கண்டுபிடிச்சாச்சு அதை ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப்ஓவர் ஜி நம்ம எ எல்லா கணக்குலேயும் ஓவர் அந்த சார்புகளின் சேர்ப்பையை தான் பயன்படுத்துகிறோம் அந்த நாலே ஸ்டெப் தான் அப்போது எத்தனை கணக்காக போட்டு பார்த்தாலும் சரி நீங்கள் இதை சிம்பிளாக போட்டு பார்க்கலாம் இந்த ரெண்டு சார்புகளும் எக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கனால ப்ராக்கெட் எக்ஸ் போட்டுக்கோங்க எஃப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராக்கெட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க ரெண்டாவது ஸ்டெப் உள்ளே எஃப் ப்ராக்கெட் உள்ளே ஜிஆஃப் எக்ஸ் சார்பாக போடணும் ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் இப்போ வெளியே மூணாவது ஸ்டெப் வெளியே எஃப்ங்கிற சார்பில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த ப்ராக்கெட்டுக்கு மாற்றணும் அதாவது ரெண்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு அப்போது இது ஒன்று ஒரு ஸ்டெப் எழுதிட்டிங்கன்னா மைனஸ் நாலு எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம் ரெண்டு ப்ளஸ் மூணு கூட்டினிங்கன்னா அஞ்சு இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எஃப்ஓவர் ஜி இந்த கணக்கு அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப இந்த நான்கு படிநிலையை தான் திரும்ப திரும்ப செஞ்சுகிட்டே இருப்போம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப்ஓவர் ஜி பிராக்கெட்டுக்குள்ளே ஓவர் ஹெச்ஆஃப் எக்ஸு நம்ம ஃபஸ்ட்டு படிநிலை எஃப்ஓவர்ஜி இந்த ஓவரை தூக்கிட்டு நம்ம என்னென்னு போடணும் ப்ராக்கெட் போட்டு ஹெச்ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு படிநிலை போட்டாச்சு அடுத்து ரெண்டாவது படிநிலை எஃப்ஓவர் ஜி அப்படியே வெளியே இருக்கட்டும் உள்ளே தான் சப்ஷீட் பண்ணணும் ரெண்டாவது ஸ்டெப் உள்ளே ஹெச்எஃப் எக்ஸுக்கு பதிலாக மூணு எக்ஸ் இப்போ வெளியே வெளியே என்ன சார்பு இருக்குது எஃப்ஓவர் ஜி இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இங்கே எங்கேயாவது போய் சப்ஷூட் பண்ணிக்கிறாதீங்க இங்கே பார்க்கணும் எஃப்ஓவர் ஜிங்கிற சார்பு நம்ம கண்டுபிடிச்ச சார்பு இந்த இதில் எங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக தான் நாம் மாற்றுவோம் அப்போது இந்த ப்ராக்கெட்டில் ப்ராக்கெட்டுக்கு மாற்றுங்க மைனஸ் நாலு இதுக்கு பதிலாக அப்படியே போட்டுருக்கோங்க எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது மூணு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் நாலாவது இருக்கணும் மைனஸ் அப்படியே போட்டுக்கங்க நாமூன் பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு இது இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண தெரியும் முடியாது அதனால் அப்படியே போடுக்கலாம் எஃப்ஓவர் ஜி ஓவர் ஹெச் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இது இடது வலதுகை பக்கம் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றாவது ஆன்சரும் ரெண்டாவது ஆன்சரும் பண்ணுங்கள் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சுன்னு வந்திருக்கனால நம்ம என்னென்னு சொல்லலாம் ஒன்று சான்பாடு ஒன்று சமம் ரெண்டு ஃபோர் அந்த ஃபார்ம்லாவை எழுதி ஓவர் ஜி ஓவர் ஹெச் சமம் எஃப்ஓவர் ஜி ஓவர் ஹெச் என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த சார்புகளின் சேர்ப்பில் சேர்ப்பு பண்பு கரெக்டாக இருக்கும் ஆனால் சார்புகளின் பரிமாற்று பண்பு சரியாக வராது சில சமயங்களில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கணக்கின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கணக்கு போல் பயிற்சியில் இன்னும் ஒரு நான்கு கணக்கு மூன்று கணக்குகள் இருக்குது அந்த மூன்று கணக்குகளையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி மூன்று மூன்று சார்புகளின் சேர்ப்பு ரொம்ப கவனமாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கணக்கு ஐந்து மதிப்பெண் வினால கண்டிப்பாக ஒரு கட்டாய வினாவாக இது கட்டாய வினா இல்லை கண்டிப்பாக கேட்குறாங்க அதிகமாக கேட்குறாங்க அதனால் இந்த பகுதியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அனைவருக்குமே